இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான கடைசி மற்றும் மூன்றாவது டி டுவெண்டி போட்டியானது நேற்று தினம் அகமதாபாத்தில் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் இந்திய அணியானது நூற்றி அறுபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் பிரம்மாண்ட வெற்றியையும் பதிவு செய்தது முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி இருபது ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்றி முப்பத்தி நான்கு ரன்களையும் குவித்தது இதன் பின்னர் விளையாடிய நியூசிலாந்து அணியானது பன்னிரண்டு புள்ளி ஒன்றாவது ஓவர்களுக்குள் அறுபத்தி ஆறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இந்த போட்டியில் இந்திய அணியின் பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் என மூன்று துறைகளுமே ஆச்சரியம் கொடுத்தது ஓப்பனிங் வீரர் சப்பன் கில் அறுபத்தி மூன்று பந்துகளில் பனிரெண்டு பவுண்டரிகள் மற்றும் ஏழு சிக்சர்களுடன் நூற்றி இருபத்தி ஆறு ரன்களையும் விளாசினார் சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட்டில் அவரின் முதல் சதமும் இதுவே ஆகும் அதேபோல பவுலிங்கில் கேப்டன் ஹர்திக் பாண்டியா நான்கு விக்கெட்டுகளும் ஹர்ஷ்தீப் சிங் சிவம் மாவி உம்ரான் மாலிக் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் எடுத்தனர் இந்த சிறப்பான செயல்பாட்டால் டி டுவெண்டி கிரிக்கெட்டில் வரலாற்றிலேயே இந்திய அணியானது தனது மிக சிறப்பான வெற்றிகையும் பதிவு செய்தது இதன் மூலம் மூன்று போட்டிகள் கொண்ட இந்த தொடரை இந்திய அணியானது இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றியது மேலும் சொந்த மண்ணில் தொடர்ச்சியாக பதிமூன்றாவது டி டுவெண்டி தொடரை இந்திய அணி கைப்பற்றி அசைக்க முடியாத பலத்துடன் உள்ளதையும் நிரூபித்து உள்ளது அதே போல எல்லா ஊடகங்களும் கில் அடித்த சதத்தை பற்றி பேசாமல் கூட சப்மன் கில் சாரா என்று சச்சின் டெண்டுல்கரை வம்பு இழுப்பது போல எல்லா ஊடகங்களும் செயல்பட்டது இதனால் சச்சினும் கொந்தளித்து பேசியிருந்தார் அது மட்டுமில்லாமல் அவருடைய தனிப்பட்ட விஷயத்திற்காக கொந்தளித்ததை விட அவர் முக்கியமாக கோபப்பட்டதில் இன்னொரு விஷயமும் உள்ளது அது என்னவென்றால் நேற்றைய தினம் என்னதான் இந்திய அணி வெற்றி பெற்றாலும் நம்ம தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு ஓவர் கூட கொடுக்காதது தான் ஏனென்றால் மற்ற வீரர்கள் நன்றாக ஓவர் வீசும்போது வாஷிங்டன் சுந்தருக்கு தொடர்ந்து ஓவர் கொடுப்பதில்லை மற்ற வீரர்கள் சொதப்பும் ஏதோ ஒரு காரணத்திற்காக மட்டும் இவருக்கு ஓவர் கொடுத்து அவரது மனதை நோகடிக்கும் விஷயம் என்றும் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் கூறியிருந்தார் ஏனென்றால் அவர் இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் செமத்தனமாக விளையாடியிருந்தும் கூட இப்படி ஓவர் கொடுக்காமல் ஒதுக்குவது தவறு என்று சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் தனது ஆவேசமான கருத்தையும் கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது